ஆடி அமாவாசையான இன்று தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி படித்துறையில் வைத்து தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிலையில் திதி கொடுக்கும் நிகழ்வால் அம்மா மண்டபமே மக்கள் கூட்டத்தில் நிரம்பி வழிந்ததைத் தொடர்ந்து அங்கு இளம் பெண்கள் பலர் யாசகம் பெறுவதை காண முடிந்தது. சுமார் 70 மேற்பட்ட பெண்கள் இடுப்பில் குழந்தையை வைத்துக் கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களிடம் காசு கேட்டு துரத்தி கொண்டிருந்தனர். இதனை கவனித்த செய்தியாளர்கள், ஒரே நாளில் எப்படி இவ்வளவு யாச்சகர்கள் வந்தார்கள், அதிலும் அனைவரின் இடுப்பிலும் கை குழந்தை இருப்பதால் சந்தேகமடைந்த செய்தியாளர்கள் இது குறித்து கேட்டறிந்தனர். இந்த விசாரணையில் யாசகம் பெற வேண்டும் என விரும்பியவர்கள் தலா 500 ரூபாய் என வாடகை கொடுத்து குழந்தைகளை வாங்கியுள்ளனர். தனியே செல்வதை விட கை குழந்தையோடு சென்றால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மனமுருகி 50, 100 என பணம் கொடுப்பதற்கு தயாராவார்கள் என்பதே இந்த பெண்களின் இலக்கு. ஆனால் செய்தியாளர்கள் கேமராவை தூக்கி படம் எடுத்ததை தொடர்ந்து யாசகம் பெற்ற பெண்கள் அனைவரும் கை குழந்தையை பிடித்தவாறே தலை தெரிக்க ஓட்டம் பிடித்தனர். கோவில் பகுதியில் நின்றிருந்த காவல்துறையினர் இந்த சம்பவத்தை எல்லாம் நேரில் பார்த்தும் கண்டுகொள்ளாதது போல் நின்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களும் யாசகம் பெற்ற பெண்களை பிடித்து விசாரித்த போது அவர்களிடம் இருந்து 8 மீட்க ஒரே நாளில் 70 பெண்களுக்கு 50 மேற்பட்ட குழந்தைகள் கிடைத்தது எப்படி? திருச்சியில் குழந்தைகளை வாடகைக்கு விடும் தொழில் ஜோராக நடைபெறுகிறதா? குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பவர்கள் மீது சட்டம் பாயுமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் மக்கள் மனதில் எழுந்துள்ளது.